சுத்தம் செய்யலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். வூகி கிரீன் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. விஜய் டிவி பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெற்ற சீரியல் தான் பாரதி கண்ணம்மா. இந்த சீரியல்ல ஹீரோயினா அறிமுகமாகி மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் ரோஷினி. இப்ப ரோஷினி சில பர்சனல் ரீசன்ஸ்னால பாரதி கண்ணம்மா சீரியல்ல இருந்து வெளியேறியிருக்காங்க. இந்த நியூஸ சேனல் தரப்புல இருந்து இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல வெண்பா கேரக்டர் மூலமா வில்லியா எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்த ஃபரீனா இப்போ பிரெக்னண்டா இருக்க காரணத்தினால அவங்களும் இந்த சீரியல்ல இருந்து வெளியேறியிருக்காங்களாம். இப்படி ஹீரோயின் வில்லி அப்படின்னு ரெண்டு பேருமே இல்லாம இந்த சீரியல் எப்படி கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற கேள்வி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய கேள்வியாவே எழுந்திருக்கு. இந்த நிலையில ரோஷினிக்கு பதிலா வினுஷா தேவி அப்படின்றவங்க கண்ணம்மா கேரக்டர்ல நடிக்க போறதா இருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வெளியாகிருக்கு. மாடலிங் டிக்டாக் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் வினுஷா. இவங்களை பாத்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் கொண்டவங்க தான். அதனாலேயே இந்த கேரக்டருக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு இவங்களை நடிக்க வைக்கிறதா சேனல் முடிவு பண்ணிருக்காங்க. சோ வினுஷாக்கு ரோஷினி அளவுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணிதான் பாக்கணும். பாதிப்பை ஏற்படுத்தும் ரசாயனங்களுக்கு நோ சொல்லுங்க. வூகி கிரீன் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஏனி சுத்தம் செய்யலாம், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம்.